தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக தினசரி தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நான் தானித்து நடப்பது போல நீங்களும் நடப்பீர்கள் என்று விசாரிக்கிறேன். ஸோ நான் எப்படி வீடியோஸை டெய்லி ஷேர் பண்ணுற மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணுங்க என்று நம்புகிறேன். ஸோ ஜெனடிக் ப்ராப்பர்ட்டி மினிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரைஸ் தி லார்ட். யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை ஆதியாம் புஸ்தகம் 4:2. ஒருவேளை அந்த வசனத்தை நான் நிறைய முறை எடுத்துருக்கலாம், இன்னைக்கு கூட கொஞ்சம் வித்தியாசமாக தான் ஆண்டவர் பேசுவார். கவனிக்கிறீங்களா? Genesis 4:2. பின்பு அவனுடைய சகோதரனாகி ஆபேலை பெற்றான். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்தான், காய் நிலத்தை பயிரிடுகிறவனாக இருந்தான். ரெண்டு பிள்ளைகளும் வேலை செய்கிறவர்களாக இருந்தார்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். வேலை செய்யாதவன் ஆகாரத்தில் கை வைக்கக்கூடாது. வேலையால் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறேன், ஆனால் சோம்பேறி எந்த வேலையும் செய்ய மாட்டான். எந்த வேலையும் செய்யாதவனை கொண்டு எதாவது செய்ய முடியுமா? வாழ்க்கையில் உழைக்கிறவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். ஏன்னா இயேசு 3 வருஷம் ஊழியம் செய்தார். எவ்வளோ வேகமாக ஓடினார் தெரியுமா? எந்த இடத்துலாவது இயேசு சரீர சோர்வடைந்து, இயேசு பலவீனம் அடைந்து, இயேசு முழு ராத்திரியும் உறங்கி கொண்டு அப்படிலாம் வந்து சொல்லலை. இயேசு பாருங்க, அவருடைய ஊழியத்தை பார்த்தாலே ஆண்டவர் இப்படி உமுறி நீங்கள் செஞ்ச அந்த ஊழியத்தை நானும் செய்யணும் ஆண்டவரேன்னு தோணும். அவர் ஜபத்தை நம்ம தியானிக்கும் போது ஐயோ நீங்கள் ஜபிச்ச மாதிரி நானும் ஜபிக்கணும்னு தோணும். அவர் அற்புதங்களை பார்த்தா இசப்ப நீங்க செஞ்ச அற்புதங்கள் எல்லாம் நானும் செய்யணும் தோணும். இதுதான் ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய மனிதனுடைய தேவ மனுஷனுடைய தனித்தன்மை. உங்களுக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட, எனக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை, நமக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தருவாராக. சரி, வார்த்தைக்குள் வருகிறேன். வேலை செய்யுங்கள், உங்கள் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். பைபிள் சொல்லுதுங்க, கையின் பிரயாசத்தை சாப்பிடும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஜோம் பண்ணிக்கிட்டே வேலை செய்யுங்க. இப்போ நீங்க சொல்றீங்க, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன் தெரியுமா, என் கையில ஒரு காசு தங்கல, வாட்டர் பையில போட்ட மாதிரி இருக்கு, உழைத்து ஒரு பலன் இல்லைன்னு சொல்றீங்களா? நீங்க வேலை செய்யும் பொழுது ஏசப்பாட்ட ஜோம் பண்ணிட்டு வேலை செய்யுங்க. ஆண்டவரே, என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடணும், கையின் பிரயாசத்தை சாப்பிடணும், நான் ஜோம் பண்ணி நீங்க தந்த வேலை நீங்க நாமத்தின் மகிமைக்காக நான் செய்யறேன். அது எந்த வேலையா இருக்கலாம், அது டீச்சர் வேலையா இருக்கலாம், அது எந்த ப்ரொஃபஷனலா இருக்கலாம், அது கொத்தனார் சித்தனாரா கூட இருக்கட்டுமே, அது கடையில வேலை செய்யற ஆளா கூட இருக்கட்டுமே, ஜோம் பண்ணிட்டே செய்யுங்கன்ற, ஜோம் பண்ணிட்டே செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார். அந்த வேலையில உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுப்பார், ஒரு சமாதானத்தை கொடுப்பார், உயர்வை கொடுப்பார், கனத்தை கொடுப்பார், மேன்மை கொடுப்பார். தயவுசெய்து மறந்து விடாதிருங்கள். ஜோம் பண்ணிட்டே வேலை செய்யுங்க. ரெண்டாவது, சம்பாதிக்கும் போது அந்த சம்பாத்தியத்துல ஒரு பங்கு இயேசுக்குன்னு முதல்ல வைங்க. ரெண்டாவது வர்றது ஜோம் பண்ணி இயேசப்பா ஒன்னு இயேசப்பா ரெண்டு நாமத்தை சொல்லி சொல்லி எண்ணுங்க. எதுக்கு ஹாஸ்பிட்டல் டாக்டர் மெடிசன் டேப்லெட்னு போகக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். எனக்கு ஒரே ஹாஸ்பிட்டல் பாத்ரூம் இருந்து டேப்லெட்னே போயிட்டு இருக்கிறேன், என்னால முடியல பிரதர், பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு, வாழ்க்கையில நிம்மதியான ஒரு தூக்கம் கிடையாது, டெய்லி ஹாஸ்பிட்டலா, டெய்லி கிளினிக்கா, டெய்லி மெடிக்கல் ஷாப்பா, டெய்லி ஒரு மாத்திரையா, என்ன வாழ்க்கை இது, நான் சம்பாதிக்கிற ஒரு காசு கூட என் வயிற்றுக்கு போகலையே அப்படின்னு யாராவது புலம்பிட்டு இருக்கிறீங்களே. உங்களை பார்த்து ஆண்டர் பேசிட்டு இருக்கிறார். முடிவுல ஒரு சாட்சியை கேட்க போறேன், அதே சமயத்துல உங்க வியாதியஸ்தர்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். சோர்ந்து போய் வந்திருக்கீங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யறாரு, கலங்காதீங்க. ஏன் சோர்ந்து போறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜோம் பண்ணிட்டு எனக்கு வேலையே கிடைக்கல உட்கார்ந்து இருக்கிற சகோதரன் கேக்குறீங்க, வேலையில ஜோம் பண்ணி செய்ய சொல்றீங்க பிரதர், எனக்கு வேலையே இல்லையே பிரதர் சொல்றீங்க. எனக்கு கூட ஆண்டவர் 5 வருடங்கள் வாசல் அடைக்க வைத்தார். அடைத்து வைத்ததுனால ஒரு இடத்துல உட்கார்ந்து வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியான ஒரு வேத பாடசாலையில கொண்டு போய் விட்டா. ஆண்டவர் அடைக்கிறாரு நோக்கத்தோடு தான் அடைக்கிறார், சும்மாலாம் அடைக்க மாட்டார். அடைத்து வைப்பார், உருவாக்குறதுக்காக. உருவாக்கின பின்பு அடைத்த வாசல் அவரே திறப்பார். இன்னும் நம்மை உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறார். ஆகையினால் கர்த்தருடைய பிள்ளைகளே சோர்ந்துடாதீங்க. யாரெல்லாம் சோர்ந்து போய் பார்த்துட்டு இருக்கீங்க? கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு, முகமுகமா பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு சொல்கிறார், ஆண்டவரே என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடணும். ஆண்டவரே, அன்னைக்கு முதல் மனுஷன் ஆதாம், அவன் உண்டாக்கின, அவன் மூலமாய் பிறந்த ஆபேல் காயின், அவன் பிள்ளைகளை சொல்லி கொடுத்த, எப்பா வேலை செய், நீ நிலத்துல வேலை செய், நீ மந்தையுமே தந்த வேலையை நல்லா செய், பெஸ்டா செய், கத்தருக்காக செய், நாமத்தின் மகிமைக்காக செய், மனுஷனுடைய புகழுக்காக, உன் பேருக்காக, முகசதிக்காக செய்யாத. எனக்கு ப்ரமோஷனே வரல, ரொம்ப நாளா உட்கார்ந்துருக்கேன். பரவாயில்ல, ஜோம் பண்ணிட்டே செய்யுங்க, ஆண்டவர் செய்யற அற்புதத்தை பார்ப்பீங்க. ஒண்ணு உங்களுக்கு உயர்த்துவார், இல்ல புதிய கதவை திறப்பார். ஏதோ ஒன்று உங்களுக்கு செய்வார், செய்யாம இருக்க மாட்டார். ஜோம் பண்ணிட்டே செய்யுங்க, ஸ்தோத்திரம் போட்டே போங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பரலோக பிதாவே, அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், வியாதியோடு இருக்கிறவர்களை சுகமாக்குவீராக. ஏய், பொல்லாத வியாதியை உடனே நான் சபிக்கிறேன், பொல்லாத பலவீனமே இயேசு நாமத்தை உடனே சபிக்கிறேன், பொல்லாத வியாதியின் கூறுகளை இயேசு நாமத்தில் சபிக்கிறேன். மரணக்கட்டு உடையட்டும், துச்சன பிரகம் உடையட்டும். இன்னைக்கு எனக்கு ஏதாவது சம்பவித்து விடுமோ என்று கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, இயேசு தொட்டு சுகமாக்குறார். பயப்படாத, நீ பத்திரமா போயிட்டு சுகபத்திரமாய் வருவாய். மகளே, கத்தருடைய கரம் கூட இருக்கும், வாகனத்துல ரத்தம் தெளிக்கிறார், பிரயாணங்களை கத்தர் காக்கிறார், தீங்குக்கு கத்தர் விளக்குகிறார், வீட்டை சுற்றி அக்கினி முதலே கட்டுகிறார். சமையல் அறையில கூட ஒரு பாதுகாப்பு இருக்கு, வீட்டு சுவிட்ச் ஆன் பண்றதுல கூட தெய்வீக பாதுகாப்பு தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்துல ரத்தம் தெளிக்கிறேன்.
ஆளுகை செய்யும் தீங்குக்கு விலக்கி காத்துக்கொள்ளும் தடைகளை உட்டை தெரிவீராக. இன்றைக்கு பிறந்தநாள் திருமணம் காண்கிறவர்களை வானத்தின் பலகனை திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். தூதன் கொண்டு வந்து கொடுக்கிற ஆசீர்வாதமான பரிசை பெற்றுக்கொள்ள கத்தர் கிருபை தாரும். ஏன் பிறந்தேன் என்று சொல்லாதே, பிறந்ததற்கு நோக்கம் உண்டு. கத்தர் இதை நிறைவேற்ற உனக்கு வல்லவராயிருக்கிறார். வானம் திறக்கப்பட்டதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு நாமத்தில் சுகம் உண்டாகுது. இந்த நைட் படுக்கும்போது ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க. இப்ப சுகம் தரார். பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு நாமத்துல வயிற்று வலி மாறி போவதாக, நீர்க்கட்டி மறைவதாக, கேன்சரை உன்னை சபிக்கிறேன், சருத்துட்டு வெளியே போவதாக இயேசு நாமத்தினாலே. ஆக்சிடென்ட்ல படுத்திருந்து பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளையை கத்தர் உனக்கு சுகத்தை கொடுத்து உன்னை எழுப்பி மறுபடியும் உன்னை சாட்சிய வேத்த சுமந்து நிக்கத்தக்கதான அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசு நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு நாமத்தினாலே தரை மட்டும் தாழ்த்துகிறேன். பெரிய காரியங்களை செய்யும். இந்த நாள் முடியும் பொழுது நீங்க அத்தனை பேரும் சாட்சி சொல்லத்தக்கதன் அற்புதம் நடப்பதாக. ஆமென். இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Have a blessed day.